ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களை குறித்தும் அதனுடைய ஆதரவாக முரணாக இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை குறித்தும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். யோவான் சானகனை குறித்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த நாளிலே மரியம் அவர்களை பற்றி, மரியம் அப்படிங்கிற பெயர்ல வேதாகமம் சொல்லக்கூடிய மரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளை குறித்து இன்னைக்கு வேதாகம் என்ன சொல்லுகிறது, குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். மரியாள் அவர்களை குறித்து வேதம் வந்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத வேதாகம வசனங்கள்ல இருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதாகமத்துல லூக்காவினுடைய சுவிசேஷம் 1:26 அது தொடங்கி, 6 காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகி யோசேப்பு என்னும் நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பதரித்திருக்கிறாள். மழடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பரிசுத்த மரியாள் இடத்திலே தேவதூதன், காப்ரியேல் என்கிற தேவதூதன், சகரியாவின் இடத்துல எந்த தேவதூதன் வந்தாரோ அதே தேவதூதன் மரியாள் இடத்திலும் வருகிறார். மரியாளை பற்றி வேதாகம் சொல்லும் பொழுது, மரியாள் அவர்கள் தாவீதனுடைய வம்சத்தானாகிய நாசரேத் ஊரை சேர்ந்த யோசேப்பு என்கிற புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையை குறித்து வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, ரொம்ப தெளிவான ஒரு பதிவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, யூத பின்னணியத்துல நாம பார்க்கும்போது ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிறாள் என்று சொல்லும் போது, அதுவும் திருமணத்திற்கு முன்பாக ஆகிறாள் அப்படின்னு சொன்னா, அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படக்கூடிய நேரத்துல, நிச்சயமாக ஒரு பெண்மணி கடவுளால் நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறேன், கருடைய பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்தார், நான் வந்து கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்க நமக்கு தெளிவா தெரியும். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக இருக்கிறாங்க மரியாள் அப்படிங்கிறத. மத்தேயு சுவிசேஷம் தெளிவுபடுத்துகிறது. இந்த செய்தி அரசல் பரிசலாக என்ன செய்கிறது, யோசேப்பு காதுகளுக்கு வருகிறது, புருஷனாக நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்புக்கு வருகிறது. யோசேப்பு யாருக்கும் தெரியாம இந்த பெண்ணை தள்ளி விடுகிறதுக்காக நினைத்து கொண்டிருக்கும் போது, அதே கர்த்தருடைய தூதரானவர் அவருடைய தரிசனத்திலே கனவிலே தோன்றி என்ன செய்கிறார், இது வந்து கடவுளுடைய குமாரன் என்னப்படுகிறது, இது வந்து உன்னதமானுடைய குமாரன், நீங்க வந்து என்ன செய்யாத, உன் மனைவிய நீ சேர்த்துக்கொள், தள்ளிவிடாதே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பெண்மணிய தன்னோடு சேர்த்து கொண்டு உன்னுடைய மனைவியாக அவங்களை வச்சு நீ என்ன செய்ய, அந்த பிள்ளை பெற்று எடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்திய வேதாகமம் சொல்லி கொடுக்கிறது. அப்போ ஒரு இடத்திலும் அது வந்து வெளிப்படையாக தெரியாது, மறைமுகமாக பேசிக்கொண்டாலும் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாதபடிக்கு அது யோசேப்பு என்கிற ஒரு தந்தையோடு கூட தான் அந்த பிள்ளை பிறக்கிறது அப்படிங்கிறத
வேதாகமத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லும் போது மரியாளும் யோசேப்பும் அப்படின்னு தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நினைத்திருந்தார்கள். அவருடைய அற்புத பிறப்பை பற்றி பின்பாகத்தான் அது வெளியரங்கமாக பேசப்பட்டது அப்படிங்கிறத வேதாகம செய்திகள் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய பிறக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டு அங்கு கிடையாது. அதாவது ஆர்கியூமெண்ட்னா விவாத பொருளாக, இயேசு வந்து கடவுளுடைய மகனா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் அங்கே நடைபெற்றதா அப்படிங்கிற செய்தி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை குறித்து நான் வந்து அடுத்து பேசுறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக மரியாள் அவர்களுடைய பிறப்பை பற்றி அல்லது மரியாள் அவர்களை பற்றி நமக்கு சொல்லும் போது நேரடியாக மரியாள் சிறு வயதிலிருந்து அவங்க எப்படி இருந்தாங்க என்னங்கிறத குறித்து வேதாகம் எந்த பதிவும் செய்யலை. அது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் கன்னிப்பெண்ணாக இருக்கும் போது ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போதுதான் வேதாகமும் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நமக்கு அது போதுமானது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தேவை இயேசு கிறிஸ்து, குறிப்பாக அவருடைய ஊழியம், அவர் உலகத்துக்கு என்ன பிரசங்கித்தார், அவருடைய சிலுவை மரணம். அதனால ரொம்ப விலாவாரியா வேதாகம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆனா குரான் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்து விட்டு வரலாம். குரானுடைய 3:35 இம்ரானின் மனைவி, என் இறைவனே, என் கர்ப்பத்தில் உள்ளதை உமக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்ளுகிறேன். எனவே இது என்னிடத்தில் ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறாய் என்று கூறியதையும், பின் தான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும், என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கிறேன் என்று கூறியதும் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போல் அல்ல, அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன். இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்து காப்பாற்ற திட்டமாக உன்னிடம் காவல் தேடுகிறேன். அவருடைய இறைவன் அவள் பிரார்த்தனை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அக்குழந்தை அழகாக வளர்த்திடச் செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்ரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். ஜக்ரியா அவள் இருந்த மிஸ்ரஹபுக்குள் போகும் போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே, இது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கிறான் என்று அவள் கூறினாள். 19:16 இவ்வேதத்தில் மரியமை பற்றி நினைவு கூறுவீராக. அவர் தம் குடும்பத்தினரை விட்டு நீங்கி கிழக்கு பக்கம் இடத்தில் இருக்கும் போது அவர் தம்மை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்துக் கொண்டார். அப்பொழுது நாம் அவரிடத்தில் நம் ரூஹை அனுப்பி வைத்தோம். சரியான மனித உருவில் தோன்றினார். நிச்சயமாக நாம் உம்மை விட்டு ரஹமானிடம் காவல் தேடுகிறேன், நீ பக்தியுடையவராக இருந்தால் நெருங்காதீர் என்றார். நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதன், பரிசுத்தமான புதல்வரை உமக்கு நன்கொடை அளிக்க வந்துள்ளேன் என்று கூறினார். அதற்கு மரியன், எந்த ஆடவனும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை பிசகி இல்லாதிருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு புதல் உண்டாக முடியும் என்று கூறினார். அவ்வாறே ஆகும், இது எனக்கு மிகவும் சுலபமானது. மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம்மிடம் ஒரு ரகமத்தாகவும் நம்மை நாம் அவரை ஆக்குவோம். இது விதிக்கப்பட்ட விஷயமாகும் என்று இறைவன் கூறுகிறான். அப்பால் மரியம் ஈசாவை கருக்கொண்டு பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவில் ஒரு இடத்துக்கு சென்றார். பின்பு பிரசவ வேதனை அவரை ஒரு பேரித்த மரத்தின் பால் கொண்டு வந்தது. இதற்கு முன்பே நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவளாக இருக்கக்கூடாது என்று கூறினார். அப்பொழுது ஜிப்ரீல் அவருக்கு கீழிருந்து, மரியமே கவலைப்படாதீர்கள், உம்முடைய இறைவன் நிச்சயமாக உமக்கு கீழாலே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கினான் என்று அழைத்து கூறினான். இன்னும் இந்த பேரித்த மரத்தின் கிளையை பிடித்தும் அருகில் இழுத்து குலுக்கும், பக்குவமான பழங்களும் மீது உதிர்க்கும். ஆக அவற்றை உண்டு ஆற்று நீரை பருகி கண் குளிர்ந்து இருப்பீராக. பின்ன எந்த மனிதரேனும் நீர் பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அர்ரஹ்மானுக்கு நான் நோன்பிருப்பதாக நேர்ந்திருக்கிறேன். ஆதலில் இன்றைய தினம் எந்த மனிதரிடம் நான் பேச மாட்டேன் என்று கூறும். பின்னர் அக்குழந்தையை சுமந்து கொண்டு தன் சமூகத்தாரிடம் வந்தார். அப்பொழுது கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக நீர் ஒரு விபரீத பொருளை கொண்டு வந்திருக்கிறீர். ஹாருனின் சகோதரியே, உன்னை தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உம்முடைய தாயாரும் நடத்தை பிசகியவராக இருக்கவில்லை. ஆனால் தம் குழந்தையிடமே கேட்கும்படி அதன்பால் சுட்டிக்காட்டினார். நான் தொட்டிலிருந்து குழந்தையுடன் எப்படி பேசுவேன் என்று கூறினார்கள். நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை முபாரக்கானவனாக ஆக்கியிருக்கிறான். மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்ற எனக்கு வசியத் செய்து கட்டளையிட்டிருக்கிறான். என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக ஏவியிருக்கிறான். நட்பேர் கொண்ட பெருமைக்காரனாக என்னை அவன் ஆக்கவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீண்ட வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்தேன். இது குரானுடைய மிக முக்கிய பதிவு. இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா,
இம்ரானுடைய மனைவி அப்படின்னு ஒரு பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. இம்ரானுடைய மனைவி அப்படிங்கிறது யாரை குறித்து சொல்லுகிறதுனா, மரியாளுடைய தாயை பற்றி சொல்லு, தாய் தகப்பனை பற்றி பேசுகிறது. இம்ரானுடைய மனைவி அப்படின்னும், அதுக்கு பிறகு இம்ரானுடைய மனைவின்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த சிறு பிள்ளையாக குழந்தைக்காக அவங்க வேண்டிக் கொண்டதாகவும், அவங்களுக்கு வாக்குத்தத்தகமாக மரியாள் மரியம் அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்ததாகவும், அதற்கு பிறகு அந்த குழந்தை ஜக்கரியாவினுடைய பாதுகாப்பில் இருந்ததாகவும், ஜக்கரியா ஒவ்வொரு முறையும் தேவாலயத்துக்கு போகும்போதும் யாரோ அவர்களுக்கு அற்புதமாக சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்ததாகவும், இப்படி ஒரு கதை விஷயம் வந்து குரான்ல வருகிறது. வேதாகமத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம், அதுவும் இயேசு கிறிஸ்துவோடைய தாயாகிய மரியாளை குறித்த ஒரு மிக முக்கியமான விஷயம், எப்படி வேதாகமம் அதை பதிவு செய்யாமல் இருந்தது அப்படிங்கிறத நாம சிந்தித்து பார்க்கணும். வேதாகமம் மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னும் சொல்ல போனா, மரியாள் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்திலே எழுதப்பட்ட புத்தகங்கள் இவைகள். அப்படி இருக்கும்போது மரியாளுடைய பிறப்பில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் இருந்திருக்குமானால் அவைகள் பதிவு செய்யாமல் இருக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்துடைய புதிய ஏற்பாடு என்பது மரியாளும் சீஷர்களும் வாழ்ந்திருந்த காலத்தில் எழுதப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கதை கிறிஸ்தவ வரலாறுகள்ல இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த கதைகள் கிறிஸ்தவ பாரம்பரியங்களுக்குள்ள இந்த கதைகள் வருகிறது. அதை நாம் தள்ளுபடி ஆகமங்கள் சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எழுதாதது. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களோடு கூட இருந்த தேவ மனிதர்களோ எழுதாத இந்த போன்ற கதைகள் பிற்காலத்திலே மரியாளை அவர்களுடைய பிறப்பை குறித்தும், மரியாளுடைய பிறப்பு இன்னும் மேன்மையா இருந்தா தான் இயேசுவுக்கு இன்னும் மதிப்பு கூடும் அப்படிங்கிற மாதிரியும், மரியாளுடைய பிறப்புக்கு புனிதம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற ஒரு கதை, இதே கதை இல்லை, இதே ஸ்டோரி கிடையாது, அங்க வேறொரு ஸ்டோரி இது மாதிரி இருக்கிறது. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர்ல சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபுவினுடைய சுவிசேஷம் அப்படிங்கிற பெயர்ல. அதே மாதிரி போலி மத்தேயினுடைய சுவிசேஷம் அப்படிங்கிற பெயர்ல எல்லாம் மூன்றாம் நூற்றாண்டுகள்ல பல்வேறு போலி புத்தகங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. அதுல இப்படி மரியாளுடைய பிறப்பு, அவர்களுடைய பிறப்பு வந்து கொஞ்சம் புனிதம் கற்பிக்கப்படுவதற்காக சில ஸ்டோரி எழுதப்பட்டிருந்தது. அதுல இம்ரானுடைய மகள் இல்லை, மனைவின்னு இல்ல, வேறு பெயர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாள் அவர்களுடைய தாய் தந்தையிற்கு வேறு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு கதையும் அங்க இருக்கிறது, அந்த புத்தகங்களிலே இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கிறது. ஆனால் அதே கதை அப்படியே எங்க இல்ல, ஆனால் அந்த கதையை சார்ந்த ஒரு கதை இதுல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இங்க ரொம்ப இன்னொரு விஷயம், இங்கே இம்ரானுடைய மகள் என்றும், இன்னும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஆரோனுடைய சகோதரி என்றும் இந்த மரியம் சொல்றத குரான் பதிவு செய்திருக்கிறது. ஆனால் இந்த மரியம் இம்ரானுடைய மகளும் கிடையாது, ஆரோனுடைய சகோதரியும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இம்ரானுடைய மகள் அப்படி இம்ரானுடைய மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது அங்க தந்தை பெயர் இம்ரான்னு வருது. இந்த இம்ரான்ற பெயர் நம்முடைய வேதாகமத்துல வரும்போது அம்ரம் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி ஆரோன், ஆரோனுடைய சகோதரி அப்படின்னும் போது நமக்கு தெரியும் ஆரோன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்துல ஆரோன் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு பெயரும் இணைந்து வரக்கூடிய இடத்துல மரியம் அப்படிங்கிற பெயர் வருகிறதா அப்படின்னா, வேதாகமத்துல ஒரு பெயர் வருகிறது. எங்க வருகிறது? மோசேயினுடைய தந்தையினுடைய பெயர் தான் வந்து அம்ரம் அப்படிங்கிற பெயர். இம்ரான் சொல்றாங்களே, அது அம்ரம் அப்படின்ற பெயர். அதே மாதிரி மோசேயினுடைய அண்ணனுடைய பெயர் தான் வந்து ஆரூன் அல்லது ஆரோன் அப்படின்னு வேதாகம் சொல்லுகிறது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு பெண் பிள்ளை அவங்களுக்கு இருந்தாங்க, சகோதரி அக்கா இருந்தாங்க, அவங்களுடைய பெயர் மரியம். இந்த எபிரேயத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வேதாகமத்துல இருக்கக்கூடிய மிரியமும் வேதாகமத்துல இருக்கக்கூடிய மரியமும் ரெண்டும் ஒரே பேர் தான், மரியம் அப்படிங்கிற பேர் தான். அதுதான் வந்து இங்கே ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. பிற்காலத்துல 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஆயிருச்சு, அந்த மிரியமும் இந்த மிரியமும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்ரானுடைய மகளும் ஆரோனுடைய சகோதரியும் அப்படிங்கிற அடிப்படையில இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மரியம் வந்து வேறு அப்படிங்கிறத ஒரு ஒரு ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு சில குழப்பங்களினாலே இந்த பெயர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்க ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, மரியாள் அவர்களுடைய பிறப்பை குறித்தோ, அது ஒரு பெரிய அற்புதமானது என்றோ, அதனை குறித்த வரலாறுகளோ வேதாகமம் பதிவு செய்யல.
போலி கதைகளாக பிற்காலத்திலே 3-ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு பல பல்வேறு விதமான கதைகள் எழுதப்பட்ட இடத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை சார்ந்த ஒரு கதை தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஏனென்றால் நம்முடைய வேதாகமம் மரியாளவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், அவர்களுடைய கூட இருந்தவர்கள் எழுதின புத்தகங்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வேதாகமம் ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஒரு புத்தகம் இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய இயேசுவினுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், ஏன் வந்து யோசேப்பு கொடுக்கப்பட்டார், இங்கே யோசேப்பு இல்லாமல் போனது காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. Thank you.